என்னோட பேர் குப்புராஜுங்க. கோவை மாவட்டம் எட்டிமடை கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இங்கே நான் என் வீட்டுக்கு புதுசாக வீடு கட்டியிருக்கேன். வீடு கட்டி 5 மாதம் ஆச்சுங்க. மேக் பயோடெக் செப்டிக் டேங்க் போட்டிருக்கோம். ஏன் மேக் போட்டோம்னா, நார்மலான செப்டிக் டேங்க் கட்டலாம், கருங்கல்ல கட்டி காங்கிரீட் போடலாம். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளில் க்ளீன் பண்ண வேண்டியது வரும், அப்புறம் பொல்யூஷன் ஜாஸ்தியாகும். அதனால் நாங்கள் நெட்டில் பார்த்தோம், மேக் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரின்னு கூப்பிட்டு காமிச்சோம், வந்தாங்க, பார்த்துட்டு சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ரேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஒரே ரேட்டு தான் வருதுங்க. கருங்கல் கட்டுறது இது எல்லாமே ஒரே ரேட்டு தான் வருது. இது தண்ணியும் வெளியில் நல்ல தண்ணியாக வந்துடுது, மரத்துகளுக்கு விட்டுக்கலாம். அதனால் இந்த இது செப்டிக் டேங்க் போட்டிருக்கோம். போட்டு 5 மாதம் ஆச்சுங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்மெல் இல்லை, நல்லாயிருக்கு. ஃபேமிலியில் 4-5 பேர் யூஸ் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 பேர் வரைக்கும் டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 4-5 பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா தான் இருக்குது. சாதா செப்டிக் டேங்க்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியது வரும், ஸ்மெல்லு ஜாஸ்தியாக வருங்க. இப்போ மேக் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பாக்டீரியா கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்ரு நீட்டாக இருக்குது. தண்ணி பக்கத்தில் போய் நின்னாலும் நம்மளுக்கு ஸ்மெல்லு கொஞ்சம் கூட ஸ்மெல்லு கிடையாதுங்க. தண்ணி பியூராக வெளியில் வருது. மரத்துகளுக்கு பாய்க்கிறதுக்கும் பக்கத்தில் போய் நின்னாலோ இல்லை கையிலேயே வேணாலும் நீங்கள் தொடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அவ்வளோ க்ளீனாக இருக்குது வாட்டர், எந்த கலரு சேஞ்ச் ஆகிறதோ மற்ற இதெல்லாம் எதுவுமே இல்லை, பியூர் வாட்டராக தான் வெளியில் வருது. இப்போ சாதா செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக கிரவுண்டில் தான் இறங்கும், இப்போ வாட்டர் பொல்யூஷன் ஆகிறதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. இந்த செப்டிக் டேங்கும் போது உங்களுக்கு தண்ணியே கொஞ்சம் கூட உள்ளே வராது, பூமியில் ஒரு சொட்டு தண்ணி இறங்காது, எல்லா வேஸ்டேஜ் தண்ணியும் வெளியில் தான் வருது, அதுவும் பியூர் வாட்டராக வருது. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க, பொல்யூஷனுங்கிறப்ப இதுக்கே சான்ஸே இல்லை. மேக் பயோ செப்டிக் டேங்க்லேருந்து வெளியில் வர்ற தண்ணி நீங்கள் சோக் பீட்டு போட்டு இறைக்கலாம், இல்லை ட்ரைனேஜில் விடுறதுனாலும் விட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா செடி கொடிகளுக்கு விட்டுக்கலாம். நான் மரத்துகளுக்கு விட்டுருக்கேன், வெளியில் வர்ற அவுட்டேஜ் தண்ணியை மரத்துகளுக்கு விட்டுருக்கேன். 2 மரம் பக்கத்தில் இருக்குது, அந்த 2 மரத்துக்கும் வேணுங்கிற தண்ணி அதுலேயே கிடச்சிருது. மேக் செப்டிக் டேங்க் போடலாங்க, இல்லை கோயம்புத்தூரில் நல்லா பண்ணுறாங்க, தாராளமாக போடலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குங்க.